ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஹியூஜ் குக்வேர் ஹால் வீடியோ தான் ஸோ ஏற்கனவே இருக்கிற பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா பாத்திரம் கிடையாது இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் டீக்லட்டர் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வீடு நம்ம செட் பண்ணுறோம் புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகி வராங்க இல்லை வந்து அப்படியே புதுசாக எல்லாத்தையும் வேற எங்கேயோ செட் பண்ணுறோன்னா எப்படி எல்லா பாத்திரமும் வாங்கணுமோ அந்த மாதிரி எல்லா பாத்திரமும் வாங்கியிருக்கு ஸோ அந்த மாதிரி நினச்சி பாருங்கள் தனித்தனியாக பார்க்கலாம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் பட் நாலு கடாய் மூணு குக்கர் அந்த மாதிரி இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதோடய எல்லா டீட்டெயிலுமே வித் லிங்கோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் என்கிட்டே இருக்கிற அயன் பாத்திரம் அதுக்கெல்லாம் எதுவுமே ஆகலை மண் பாத்திரம் அயன் பாத்திரம்லாம் அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது நான் அதில் எதுவும் வாங்கலை எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் நான் ஸ்டிக் எல்லாத்தையுமே டீ பண்ணிவிட்டு புதுசாக வாங்கியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராண்டோட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல பட் இது வந்து சாஸ் பேன் மாதிரி இருந்துச்சு எல்லாமே குக்கன் சர்வ் மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இது ஃபைவ் லிட்டர் வந்துச்சு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நான் வந்து ரிப்பப்ளிக் டே சேலில் வந்து அப்போ வந்து பார்த்தேன் அண்ட் எல்லா பாத்திரம் எப்போ வாங்குறீங்கன்னாலுமே ப்ரைஸ் கிஸ்டி போட்டு இதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருக்குது திருப்பி அந்த ப்ரைஸ் வருமானு செக் பண்ணிட்டு வாங்குங்க இது வந்து ஒரு ஃபைவ் லிட்டர் சாஸ்பேன் லிட்டு கரெக்டாக அதுக்குள்ளே உட்கார மாதிரி சூப்பராக இருந்துச்சு லிட்டுமே நல்ல ஹெவியாக இருந்துச்சு அடுத்து இது கெண்ட் பிராண்டோடது எல்லாமே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கியிருந்தேன் ஒரே ஒரு செட் வந்து கா நான்ஸ்டிக்கில் வந்து எனக்கு கிஃப்ட் வந்துருந்துச்சு ஒரு டச்சவன் கிஃப்ட் வந்துருந்துச்சு இது வந்து டூ பாயிண்ட் ஒன் லிட்டர் நார்மலாக ரெண்டு மூணு பேருக்கு நீங்கள் வந்து ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு ஸோ இதுக்குமே லெட்டு வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க கரெக்டாக அதில் உட்கார்ற மாதிரி அண்ட் இந்த லெட்டுமே நல்ல ஹெவியாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு காமிச்ச லெட்டுமே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு கரெக்டாக நேமோடு நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹாக்கின்ஸ்லேருந்து ஃப்ரை பேன் ஹாக்கின்ஸ்லேருந்து ஒரு நான்ஸ்டிக் செட் வந்து நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வச்சுருந்தேன் ஸோ அது இப்போ வந்து எல்லாம் வேறு வேறு ப்ரஷ் எல்லாம் போட்டு விளக்குனதுனால இதாகிடுச்சி ஸோ அதனால தான் இந்த வாட்டி ஃபுல்லாகவே ட்ரைப்ளை ஸ்டெயின்லஸ் ஸ்டீலுக்கு நான் வந்து மாற்றிட்டேன் ரொம்ப ஒரு ஒன்றரை வருஷமாக நான் குக் பண்ணவே இல்லை நம்ம வீட்டில் பெருசாக எப்பயாவது ஒரு ரெசிபி செய்கிறதோடு சரி இப்போ மறுபடியும் நான் தான் எல்லாம் பண்ண போகிறேன் மறுபடியும் நான் எல்லாம் இது பண்ண போகிறேங்கிறப்போ ஃபுல்லாகவே நான் ரீசெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கிச்சனை ரீசன்ஸ்னால ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹாக்கின்ஸோட ஃப்ரை பேன் மேலேயும் உடன் லெட் வந்து கண்ணாடி லெட் வந்து உடன் இதோடு கொடுத்துருந்தாங்க அடுத்து பர்க்னரோட இந்த கடாய் ஸோ இது வந்து ரெண்டு இருக்கும் அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஒன்று வந்து செட்டோட வரும் ஒன்று தனியாக வரும் இது வந்து தனியாக வந்தது ரெண்டுத்துக்கும் செட்டாக வந்ததுக்கும் இதுக்கும் எந்த இதுவும் இல்லை கொஞ்சம் அளவெல்லாம் போட்டு கொடுத்த மாதிரி இருந்தாங்க இந்த லெட் வந்து கொஞ்சம் தக்கையாக இருந்துச்சு கரெக்டாக செட்டானுச்சி பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லிட்ஸ் மாதிரி ரொம்ப அழுத்தமாக இல்லை கொஞ்சம் ஜஸ்ட் மூடி வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து இந்த பெரிய கடாய் இது தான் நான் ரொம்ப தேடி வாங்கினேன் இது இந்த ஆலோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிராண்டில் இருந்து ஸோ இது வந்து ஏழு லிட்டர் கடாய் நம்ம வீட்டில் பெரிய எண்ணெய் சட்டி இருக்கும்ல அது அம்மா அலுமினியம் சட்டியே தான் வச்சுருந்தாங்க அது ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதனால் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப தேடி வாங்கினேன் இந்த ப்ராண்டில் தான் விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அண்ட் இந்த அளவு லிட்டர்ஸ் ஜாஸ்தியாகவும் இதில் தான் நிறையா இருந்துச்சு ஸோ இதுவும் வந்து லெட் வந்து ரொம்ப தக்கையாகவும் இல்லை ரொம்ப இல்லை கரெக்டாக புடியெல்லாம் போட்டுருந்துச்சு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ கலண்டு வர்ற மாதிரி இல்லாத மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஏழு லிட்டர் கடாய் இதோடய ப்ரைஸ் வந்து நான் லிங்க்கோட கீழே கொடுத்துருக்கேன் அடுத்து பர்க்னரோட இந்த ஃபோர் செட் இந்த செட்டில் இருந்த கடாய் தான் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிடல அதே கடாயும் இதில் ஒரு சாஸ் பேன் ஒரு சின்ன ஃப்ரையிங் பேன் அப்புறம் வந்து ஒரு கடாய் வருது இதுக்கு வந்து ஒரே ஒரு லெட்டு தான் வருது ஸோ செட்டாக வந்து அன்றைக்கி ஆஃபரில் இருக்கையில் ஓகே எனக்கு வந்து இந்த பேனும் கடாயும் தேவைப்பட்டுச்சு ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு சாஸ் பேன் சேர்த்து தானே வருது அப்படின்னு டிவைட் பண்ணி பார்க்கையில் இது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால இப்படி வாங்கினேன் மற்றபடி பால் பாத்திரம் அதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் விட்டுட்டேன் எல்லா கடாயுமே டீக்லட்ரு பண்ணியாச்சு எல்லா பேனுமே டீக்லட்ரு பண்ணியாச்சுங்கிறதுனால தான் எல்லாமே புதுசாக வாங்கியிருந்தேன் ஸோ இதோட லெட்டும் அந்த கடாய் மாதிரியே ஓரளவு வந்து தக்க மாதிரி தான் இருந்துச்சு ஜஸ்ட் மூடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு இது கிஃப்ட் வந்தது இதுவும் ஒரு நான்ஸ்டிக் செட்டும் எனக்கு கிஃப்ட் வந்தது பட் இதை நான் எடுக்காமலே வச்சுருந்தேன் ஏன்னா நான் குக் பண்ணாமல் இருந்தேன் அப்படிங்கிறதுனால இது அமேசான் பேசிக்ஸோட ஒரு டச் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் நான் என்னென்ன ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணுறேன் சாஃப்ட் இதில் வந்து ப்ரெட் பண்ணலாம்லாம் இருக்கேன் நான் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியல கிஃப்ட்டுங்கிறதுனால பட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல வெயிட்டும் கூட ஸோ நீங்கள் பிரியாணி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் கூட இதில் செய்யலாம் நான் கிரில்டு வெஜிடபிள்ஸ் ரோஸ்டட் வெஜிடபிள்ஸ்லாம் இதில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பா கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்காக யூஸ் இருக்கேன் நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர்ஸ் ப்ரெஷர் குக்கர்ஸ் வந்து நான் ஒரு நாலு குக்கர் வாங்கியிருந்தேன் ஒன்று குட்டி சைஸ் எனக்கு மட்டும் என்னோடய ரைட் ஃபுல் செய்கிறதுக்கு அப்புறம் மூணு குக்கர் அப்படின்னு வாங்கியிருந்தேன் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் மூணு வந்து பர்க்னர் ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து அந்த ஸ்டால் அந்த ப்ராண்ட்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தேன் எல்லாமே யூனிக்கான இந்த அன்பிரஷர் திங்கோடு வந்துருந்துச்சு ஸோ அந்த மாதிரி குக்கர்ஸ் தான் இதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ரெண்டு விசில் நாப் வந்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு கென்ட்டோட வாட்டர் கெட்டில் இது வந்து ஏற்கனவே நான் இது தான் வச்சுருந்தேன் தொடக்கையில் அப்புறம் வந்து ஓவர் ஹீட் பண்ணினால் அது வந்து உடச்சிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமுமே இது கொடுத்ததில்லைங்கிறதுனால திருப்பி நான் இதுவே வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் சேம் தான் ஏற்கனவே வச்சுருந்தது ஜஸ்ட் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அது உடஞ்சிடுச்சின்னு நெக்ஸ்ட்டு இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் கடாய் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் கடாய் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து சோலிமோ அமேசான் பிராண்டோடது ஸோ அமேசான் ப்ராண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆஃபரில் அவங்களோட சேல் அப்போ கிடைக்கும் ஸோ சோலிமோலேயும் சூப்பர் குவான்டிட்டி இருந்துச்சு குவா குவாலிட்டி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த ப்ராண்டில் தான் இந்த குட்டி குக்கர் இது எவ்வளோ ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல ஒன் பாயிண்ட் ஒன் லிட்டர் போட்டிருந்துச்சு ஸோ எனக்கு மட்டும் நான் டயட் ஃபுட் செய்கிறப்போ ரெகுலராக நான் இனிமேல் அப்படி தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு மட்டும் ஒன் பாட் ரெசிபி வச்சுக்கிறதுக்குலாம் நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தானே சாப்பிடுவேன் அது கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு கென்ட்டோட இந்த எயிட்டீன் சென்டிமீட்டர் வாக் இதுவும் எனக்கு வந்து ஃப்ரை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு பட் இது வந்து இன்னும் நான் அடுப்பில் வைக்கல பட் இந்த வீடியோ எடுக்கையிலே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துச்சு எப்படி அடுப்பில் வந்து ஸ்டடியாக நிற்குமா இல்லை சாஞ்சிட்டு நிற்குமான்னு தெரில பட் குட்டியாக குழியாக இருந்துச்சு ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினேன் இந்த ஸ்ட்ரெயினர் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் பட் இது வந்து நான் ரிட்டர்ன் அனுப்பிட்டேன் நல்ல ஹெவியாக இருக்கும் நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த பெருஸ் பெரிய பெரிய ஹோல் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு தான் இது செவன் ஃபார்ட்டி நைனோ சிக்ஸ் ஃபார்ட்டி நைனோ போட்டிருந்துச்சு அப்போ நான் வாங்கினேன் ஆனால் இது வந்து ரொம்ப தக்கையாக இருந்துச்சு இதுக்கு அது ஒர்த்தே இல்லாதனால நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு அதே பர்க்னர் ப்ராண்ட்லேருந்து குக்கர் தான் சைஸஸ் மட்டும்தான் மாறும் ஒன்று அஞ்சு லிட்டர் அப்புறம் ஒன்று டூ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் ஒன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நினைக்கிறேன் சேம் மெக்கானிசம் எல்லாமே இந்த நாப் இருக்கிற மாதிரியான சேம் குக்கர் தான் மூணு குக்கர் வந்து வாங்கியிருந்தேன் குக்கர் தான் கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இது அதுக்கு அடுத்த சைஸ் குக்கர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அந்த குக்கர் ஸோ இந்த மூணு அந்த குட்டி சைஸ் ஒன்று வாங்கிட்டேன் இதில் ஏதாவது ஒரு சைஸை வந்து நான் ஒமிட் பண்ணியிருக்கலாம் பட் அஞ்சு லிட்டர் குக்கர் வந்து நம்ம அண்ணா வீட்டில் எல்லோரும் வர்றாங்கன்னா சமைப்போம் மற்றபடி மூணும் ரெண்டரையும் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அந்த குட்டி வந்து நான் எனக்கு மட்டும் யூஸ் பண்ணுறப்ப தானே அப்படின்னு சொல்லி நினச்சி இது பண்ணேன் அப்புறம் நான் வாங்கினதை விட திருப்பி ரிட்டன் போகலான்னு பார்க்கையில் ப்ரைஸும் ரொம்ப செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லாம் சில இதில் ஏறி இருந்துச்சு ஸோ அதனால் வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன் அடுத்து தாளிப்பு கரண்டி இதுவும் வந்து அந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் இதுவும் பர்க்னர் பிராண்ட் தான் இதெல்லாம் அந்த ரிப்பப்ளிக் டே சேலில் நல்லாவே ஒரு ஆஃபரில் இருந்துச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி ஆப் செக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இது என்ன ப்ரைஸில் ஹையஸ்ட் இருந்திருக்கு இது இதுக்கு இதை விட கம்மியான லோவஸ்ட் ப்ரைஸ் வருமா அப்படின்னு பார்த்து தான் எல்லா பொருளுமே இதில் இருக்கிற எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் சேம் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இந்த ப்ராண்டில் இருந்து ஒரு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லிட்டர் டூ பாயிண்ட் டூ லிட்டர் ஒரு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லிட்டர் வந்து இந்த சாஸ் பேன் மாதிரி கேஸ்ரோல் மாதிரி வாங்கியிருக்கேன் கேஸ் சாஸ் பேன் கிடையாது கேஸ்ரோல் மாதிரி வாங்கியிருக்கேன் புடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு திக் பாட்டம் ஈவனாக இருக்குது ட்ரைப்ளை அப்படிங்கிறதுனால ஸோ அதனால எல்லாமே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி இதுவும் ஒரு லெட்டோட தான் வருது நெக்ஸ்டே இந்த ஹண்டி இது வந்து ஹண்டின்னு தான் போட்டுருந்துச்சு ஒரு மாதிரி பாட் ஷேப்பில் இருந்துச்சு ஹாக்கின்ஸ் இருந்து ரெண்டு லிட்டர் பாட் மாதிரி இருந்துச்சு குக்கன் சர்வ் மாதிரி தான் எல்லாமே வாங்கியிருந்தேன் நான் ஸோ இதில் சைடில் வந்து உடன் ஹேண்டில் கிளாஸ் லெட்டு கொடுத்து அதுலேயும் வந்து அந்த உட்டன் ஹெட்டே கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க எல்லாமே நல்லா வந்து சீல் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு ஹாக்கின்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நான்ஸ்டிக் செட் வச்சுருந்துருக்கேன் முன்னாடி அது நல்லாயிருக்கும் அடுத்து இது ஏர் ஃப்ரையருக்கு உள்ளே வந்து ஒரு சிலிக்கான் ட்ரே மாதிரி வைக்கலாம் இல்லாட்டி ரொம்ப அந்த ஏர் ஃப்ரையர் இதாகிடும் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வினோத் ப்ராண்ட்லேருந்து ஒரு குட்டி கடாய் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கடாய் இது வந்து ட்ரைப்ளை கிடையாது சாண்ட்விச் பாட்டம் மாதிரி இருந்துச்சு பட் இது வந்து மோஸ்ட்லி ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வாங்குவேன் அதாவது பொறிக்கிறதுக்கு தான் எடுப்பேன் அப்படிங்கிறதுனால ட்ரைப்ளையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தோணுச்சு இதுவும் அன்றைக்கி ஆஃபரில் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த டிசைன் வந்து பிக் பண்ணி எடுத்தேன் இதுக்கும் ஒரு கிளாஸ் லெட்டோட வருது நெக்ஸ்ட் அந்த சேம் ஹண்டி தான் லிட்டரு மட்டும் மூணு லிட்டர்ல இருந்துச்சு ரெண்டு லிட்டரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அஞ்சு லிட்டருக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஓபன் பண்றப்ப பார்த்தோம் ஒரு பாட்டு ஸோ எல்லா லிட்டர்லயுமே ஒன்றுங்கிற மொத்தம் நாலு பாட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு குக்கர் தான் கொஞ்சம் ஒவ்வொரு நாலு குக்கர் ஆகிடுச்சு அப்புறம் நாலு அப்புறம் அந்த பெரிய கடாயோட அஞ்சு கடாய் இவ்வளவு தான் குக்கிங்க்குன்னு எடுத்த பாத்திரமே இவ்வளோ தான் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே புதுசாக வாங்குறதுனால இந்த மாதிரி இருந்துச்சு இந்தோடய லெட்டு மட்டும் நம்ம ஸ்க்ரூ லூஸ் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது ஏற்கனவே இப்போயே லூஸாக தான் இருக்குது ஸோ டைட் பண்ணும் அடுத்து இட்லி பாட் இது வந்து இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருந்தேன் ஆனால் அமேசானில் தான் வாங்கினேன் ஸோ அடுத்து இதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு இட்லி பிளேட் இருந்துச்சு ஸோ ஒரு இட்லி பிளேட்டுக்கு ஏழு இட்லி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு இட்லி பிளேட் தான் யூஸ்வலாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் ஒரு இட்லி பிளேட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இன்னொரு இட்லி பிளேட்டுக்கு பதிலாக உங்களுக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெண்டு பிளேட் ஒரு ஒரு பிளேட் இருந்துச்சு இன்னொரு பிளேட் வந்து இடியாப்பம் கொழுக்கட்டை இதெல்லாம் வைக்கிற மாதிரி மொத்தம் பிளேட்டே அஞ்சு பிளேட் கொடுத்துருந்தாங்க ஒரு இட்லி பாட்டோடு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் இது வந்து நல்ல டீலாக இருந்துச்சு அவங்களோட வெப்சைட்டை விட அமேசானில் அப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அண்ட் கார்டுக்கு வந்து டெபிட் கார்டுக்கு ஆஃபரும் இருந்துச்சு இல்லாட்டி அந்தந்த பிராண்டோட பொருளை அந்தந்த வெப்சைட்டில் வாங்கினா நமக்கு இன்னும் ஆஃபராக இருக்கும் பட் அன்னைக்கு வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இதிலேருந்து வாங்கியிருந்தேன் அமேசான்லருந்தே வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு இது த்ரீ செட் ஆஃப் பவுல்ஸ் ரெண்டு செட் வந்து எனக்கு ஒரு செட் அம்மாவுக்கு ஒன்று வந்து ஃபைவ் பீஸ் செட் இருந்துச்சு இன்னொன்று வந்து ஃபோர் பீஸ் செட் இருந்துச்சு இந்த ஃபோர் பீஸ் செட் ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் தான் ஜஸ்ட்டு சொ கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும்தான் மாறுது ஸோ இதில் வந்து ஃபோர் பீஸ் இருந்துச்சு இதுலேயும் சேம் தான் வேறு எதுவும் டிசைன் இல்லை இந்த சைடில் இருக்கிற டிசைன் மட்டும்தான் மாறுது சைஸ் எல்லாமே சேம் தான் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வச்சு நம்ம குக் பண்ண முடியாது பட் ரீஹீட் பண்ணுறதுக்கு சர்வ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு இதில் ஃபைவ் பீஸ் செட் ஒன்றும் ஃபோர் பீஸ் செட் ஒன்றும் நான் வந்து வாங்கியிருந்தேன் சூப்பர் ப்ரைஸில் இருந்துச்சு த்ரீ நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு சிக்ஸ் செட் வந்து பிளேட் வந்து வாங்கியிருந்தேன் இது மூடுறதுக்கு இருக்கிற மாதிரியான சிக்ஸ் பீஸ் செட் வந்து வாங்கியிருந்தேன் இதுவும் வந்து இது எல்லாமே அமேசானில் இருந்து தான் ஸோ அதை வந்து எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ப்ளேட்டும் நல்லா இருந்துச்சு ரொம்ப தக்கையாக இல்லாமல் நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு ஸோ இந்த சைடு இந்த செட் ஆஃப் ஃபோருக்கு நான் பிளேட் வாங்கலை ஒரு சிக்ஸ் பிளேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுனால அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த கரோட்டையோட இந்த செட் இதுவும் எனக்கு வந்து கிஃப்ட் வந்துருது இது இதானால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் இது வந்து யூஸ் பண்ணாமலே இருந்தது வந்ததை யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் மற்ற பாத்திர மாதிரி இதுவும் போயிடும் அப்படின்னு தோணி இருந்துச்சு ஸோ அதனால் இது அப்படியே வச்சுருந்தேன் ஸோ இப்போ குக் பண்ணல ஓகே வீடியோலாம் காட்டுறதுக்கு நம்ம ஓட்டை ஹீட்டின டே இல்லைன்னா வந்து செவன் டேஸ் ரெசிப்பெலாம் காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ எடுத்து அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபோர் பீஸ் செட் ஒரு தவா அதுக்கப்புறம் ஒரு கடாய் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வாக் மாதிரி இருக்குது ஃப்ரை பேன் மாதிரி இருக்குது இதுக்கு அது அவங்களோட சேம் ப்ராண்ட்லேயும் இந்த மூணு ஸ்பேச்சுலா செட் இருக்குல்ல இது ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பழைய சில்வர் ஸ்பூன்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் அது எதுவுமே வாங்கலை இந்த சிலிக்கான் இதெல்லாம் வந்து போயிடுச்சு ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன் இதுவும் அதே சேம் பிராண்ட் தான் வேறு செட் ஆஃப் ஃபோர் ஸோ இது ரெண்டும் வாங்கியிருந்தேன் அப்புறம் உடன் ஸ்பேச்சுலா செட் வந்து சேம் ஸ்பேச்சுலா ஒரே மாதிரி இருக்கிற அந்த கரண்டி வந்து நாலு செட் ஆஃப் ஃபோர்னு இருந்துச்சு இது ஆக்சுவலாக ரெண்டு வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாகவும் நாலு வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் இருந்துச்சு ஸோ அதனால நாலு பீஸாக வாங்கியிருந்தேன் டாடி ரெண்டு பீஸ் இருந்தாலே தாராளமாக போயிருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எதுவுமே வாங்கலை ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் சிக்ஸ் நைஃப் செட் இது வந்து அகாரா ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் இது வந்து அதே கரோட்டி ப்ராண்டில் வந்து என்கிட்ட ஒரு மூணு நைஃப் இருக்குது அதில் ரெண்டு நைஃப் வந்து போயிடுச்சு ஒரு நைஃப் இருக்குது ஆனால் வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும் ஸோ வேறு வேறு சைஸில் இருக்கணும் எனக்கு வந்து அருவாமனை வந்து செட் ஆகாது எனக்கு ஷாப்பிங் போர்டும் நைஃபும் தான் ஸோ இந்த மாதிரி செட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸும் நல்லா இருந்துச்சு ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு அந்த குட்டி நைஃப் மட்டும் நேற்று நான் யூஸ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆணுச்சு ஸோ ஃப்யூச்சரில் எவ்வளோ நாள் இருக்கும்லாம் தெரியல இந்த செட் ஆஃப் சிக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு இந்த சாப்பர் நம்ம இந்த இழுத்து எடுப்போம்ல சாப்பர் என்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் சாப்பர் இருக்குது அது வந்து ரெகுலராக நிறைய செய்கிறேன் அன்றைக்கி ஃபுல்லாக லன்ச்சுக்கு எடுப்பேன் சும்மா நைட்டு டின்னர் எனக்கு மட்டும்தான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதுனால ஒரு அந்த இழுக்கிற சாப்பர் வாங்கலாமான்னுப்போ அம்மாகிட்ட இது இருக்குது அம்மா இது நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால இந்த சாப்பர் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கிற இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற ஒரு சாப்பர் அது வந்து கீழே லாக் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் ஐட்டம் ரெண்டு கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சர் ஏற்கனவே ஒரு லிட்டர் ஆயில் டிஸ்பென்சர் ரெண்டு இருக்குது ஸோ அது இல்லாமல் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் டிஸ்பென்சர் ரெண்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதோட அதோட க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாங்கும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிறது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணி இருந்துச்சு ஸோ இது ரெண்டும் ஆஃபரில் இருக்கிறப்ப இது முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது யூஸ் தான் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ அதையும் எடுத்து இதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ரெண்டையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஸோ நான் கிச்சன்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கிச்சன் டூர் வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பொருள் வந்து இது நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற லைக் பட்டனில் க்ளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் இதில் எந்த பாத்திரம் கிட்டே இருக்குது எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிக்கல ஜெனி அப்படின்னா ஏன் பிடிக்கலங்கறது கமெண்ட்ல சொல்லிட்டு டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க थैंक यू so much for watching